வாங்க இன்னைக்கு பென்டன் ஸ்டண்ட்டு கார் அன்பாக்சிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டண்ட்டு காரை வெளியெடுத்துடலாம். நல்ல தர்மாகோல் பேக்கிங்கில் நல்லா சேஃப்டியாகவே இருக்குது இந்த ஸ்டண்ட்டு கார். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் வீல் நல்லா ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம திறந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் பண்ணுற மாதிரி பேட்டரி கனெக்டிங்லேயே இருக்குது, அதனால நம்ம இப்போ இந்த மூடியை மூடிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டண்ட்டு கார் ஒர்க் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்க்ரூ கலந்துடும். அந்த அளவுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணும் இந்த ஸ்டண்ட்டு கார். இப்போ இதோடைய ரிமோட்டில் நம்ம பேட்டரி போட்டுடலாம். ரிமோட்டில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை கழச்சிட்டு ரெண்டு பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் ரெண்டு பேட்டரி போட்டுடலாம். அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. இப்போதை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் பேக் இது, இது ரைட் லெஃப்ட். இந்த ஸ்டண்ட்டுக்கார் 360 டிகிரி ஸ்டண்ட்டு ரோலிங் பண்ணும். இந்த ஸ்டண்ட்டு கார் உண்மையிலேயே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நல்ல வீலிங் கூட ஆகுது. நல்ல கிரிப்பும் இருக்கு ரிமோட்டில். அதனால் நம்ம என்ன கண்ட்ரோல் கொடுத்தாலும் உடனே சப்போர்ட் பண்ணுது. Thank you.
பாருங்க எப்படி எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு இந்த ஸ்டண்ட்டு காரை ஓட்டிக்கலாம்.